இந்த டாக்டர் பட்டத்தை வாங்குறதுக்கு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து பல வருஷம் ஆய்வுகள்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த டாக்டர் பட்டமே கிடைக்கும். இதுல இது மட்டும் இல்லாம தொழிலதிபர்கள், கலைத்துறையை சேர்ந்தவங்க, சாதனை படைச்சவங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிறையவே நியூஸ்லயும் பார்த்திருப்போம். ஆனா இப்போ ஒரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பழகினதுக்காக ஒரு பூனைக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அதுவும் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையா இப்படி கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்க முதல் பூனையும் இதுதான். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடந்திருக்குது நம்ம ஊர்ல இல்லங்க, அமெரிக்கால. அமெரிக்கால இருக்க வர்மான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி தாங்க இப்படி பூனைக்கே டாக்டர் பட்டத்தை கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. அடுத்ததா, இப்ப உலகம் முழுக்க எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்க இந்த பூனைய பத்தி சொல்லணும்னா, இந்த பூனையோட பேரு மேக்ஸ். என்னதான் பூனை நம்மளோட பெட்டா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்காதுங்க, எப்படியும் பக்கத்து ஏரியா வரைக்கும் போய் விசிட் பண்ணிட்டு தான் வரும். அந்த வகையில இந்த மேக்ஸ் அப்படின்ற பூனை அமெரிக்கால இருக்க வர்மான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல தான் கடந்த 4 வருஷங்களா சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கான். இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேக்ஸ் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ விசிட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூடவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கான். அது மட்டும் இல்லங்க, இதுல இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேக்ஸ் அப்படின்ற பூனை அந்த கேம்பஸ்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கிறது மட்டும் இல்லாம, அங்க இருக்க குப்பை தொட்டி எல்லாம் ரொம்ப பொறுப்போட பராமரிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பூனை இப்படிலாம் கூட இருக்குமான்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்க நேரத்துலதான் இந்த வர்மாண்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்களும் இந்த பூனையால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த மேக்ஸ் அப்படின்ற பூனைக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தையே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குது, குப்பையெல்லாம் ரொம்ப பொறுப்பா கிளீன் பண்றதுன்னு இந்த மாதிரி இந்த பூனையோட நல்ல குணங்கள் எல்லாம் பாராட்டி இந்த பூனைக்கு டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர், இல்லங்க டாக்டர் ஆஃப் லிட்டரேச்சர் அப்படின்ற கௌரவ பட்டத்தை வர்மாண்ட் மாநில பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மேக்ஸுக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம, இதை தொடர்ந்து இந்த மேக்ஸ இந்த யூனிவர்சிட்டியில இருக்க மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் டிசைன் டிசைனா எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு பக்கம், இந்த பூனைய மேக்ஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம்ப்பா, டாக்டர் மேக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிட போறோம்னு சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்படி கௌரவ டாக்டர் பட்டத்தை பூனை மட்டும் வாங்கலங்க, அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்த்தா கடந்த 2020 வருஷம் 8 வயசான மூஸ் அப்படின்ற தெரப்பி டாகுக்கு விர்ஜினியா டெக் யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2016 வருஷம் 19 வயசான டெடி அப்படின்ற குதிரைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க.